ربنا يا ربنا، ربنا يا ربنا، ربنا يا ربنا. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. رضينا بالله ربا وبالإسلام دينا، بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، بمحيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون. சங்கைக்கு மிகுந்த மேன்மைக்கு மிருத்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாமே அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அம்பியா இ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சத்திய வழியை சிறகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருந்து செவிமடுத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தைகள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் மேலான அவனுடைய கருணையினால் நம்மையும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீமான ஆண் பெண்களையும் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாத்தருமானான். வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிகங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. உலகில் எங்கெல்லாம் யாரெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அல்வானாக. நம்முடைய உள்ளங்களை ரப்பல் ஆலமீன் சீராக்கி தந்தல்வானாக, எண்ணங்களை நிரப்பமாக்கி தந்தல்வானாக, வாழ்க்கையை பரக்கத்தாக்கி தந்தல்வானாக, குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிணக்குகளை அல்லாஹ் இணக்கமாக்கி தந்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் இணக்கத்தோடும் மகிழ்வோடும் வாழ்வதற்கு ரப்பல் ஆலமீன் எல்லா விதத்திலும் தௌஃபி செய்வானாக. சங்கமிக்கவர்களே, சில நேரத்தில் நாம் கணக்கு பார்க்குவது உண்டு. கணக்கு பார்க்காத விஷயத்தை கணக்கு பார்க்க மாட்டோம், கணக்கு பார்க்க வேண்டிய விஷயத்தில் கணக்கு பார்க்க மாட்டோம். எதுக்கு கணக்கு பார்க்கணும் அதுக்கு கணக்கு பார்க்க மாட்டோம், கணக்கு பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு கணக்கு பார்க்க மாட்டோம், பார்க்கக்கூடாத விஷயத்துக்கு பார்ப்போம். இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இதுக்கு செலவழிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் செலவழிப்பாங்க, இதுக்கு செலவழிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு யோசிப்பாங்க. சையதுனா தமீமுத்தாரி ரலியல்லாஹு இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை பதிச்சுவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவு உயர்வான எண்ணத்தோடு உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டு ஜெய்தூன் எண்ணெயை கொண்டு வந்தாங்க. அந்த ஜெய்தூன் எண்ணெயை கொண்டு வந்து வரும்பொழுது பார்த்தாங்க, மாலை மகரிபு நேரம் முடிஞ்சிச்சு, இஷாவும் முடிஞ்சிச்சு. அவங்க வந்த நேரம் இரவு நேரம், மாலை முடிஞ்சு மகரி முடிஞ்சு இஷா முடிஞ்சு இரவு நேரத்தில் பார்க்குறாங்க. மஸ்ஜித் நபியை கடக்கிறாங்க, கொஞ்சம் இருள் நிறந்து இறைஞ்சி மஸ்ஜித் நபி இருளாக இருக்கு. நேராக வீட்டுக்கு போய் சைதுனா தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஜெய்தூன் எண்ணெயை எடுத்து வந்து ஒரு கூஜாவில் வச்சு மஸ்ஜித் நபிக்கு அந்த விளக்கு ஏற்றி கொண்டு வராங்க. விளக்கு ஏற்றி திரி போட்டு கொண்டு வராங்க. அந்த காலத்தில் எப்படித்தானே, மெஹ்ராபில் ஒரு குப்பாவை வந்து இது மாதிரி ஒரு கண்ணாடி போன்று உண்டான ஒரு கூஜா இருக்கு மாதிரி, சுபஹானல்லாஹ். அது அருமையான ஒரு முன்னோர்களான சாலிகின்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வருது. கரண்ட் போனாலும் கூட அது எரியும், அது நீயத்து வச்சு எரிப்பாங்க. எல்லா ஊர்களையும் பள்ளிகளையும் கொடுப்பாங்க, எண்ணெய் ஊற்றுவாங்க.
அது நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. கரண்ட் வந்த பிறகும் கூட எப்பொழுது இந்த கரண்ட் வந்துச்சோ அதுக்கு பிறகும் கூட அந்த மேராபுல மேராபுல தொங்க போட்டிருந்தாங்க. இப்பதான நவீன காலம் நவீன காலம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டோம். ஆமா, தூக்கி எரியறது தான் நம்முடைய பழக்கமா போச்சு. அப்ப அந்த அடிப்படையில் அது அப்படியே இருந்துச்சு காலம் முழுக்க. காமட்ல இருக்குது. ஆ, அல்ஹம்துலில்லா, அது நல்ல ஒரு பழக்க வழக்கம். இங்க ஊர்ல நேனாம்பள்ளின்னு சொல்லி நம்ம பள்ளி இருந்துச்சு, அலமதுல்லா, அங்கே இருந்துச்சு. ரெண்டாவது வெளிப்பள்ளியில் அந்த கல் பள்ளியில் போட்டிருந்தோம், ரொம்ப காலம் இருந்துச்சு அலமதுல்லா. இப்போ எங்கள் ஊரில் கூட நெய்னாம்பள்ளின்னு சொல்லி அல்லா உடைக்கு பள்ளி, கல் ஃபுல்லாக கல் அமைச்சர் பள்ளி, அந்த பள்ளியில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படி இருந்துச்சு. அப்போ அதை மாதிரி செய்தா தமிமுத்தாரி ரதி எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஞாபகம் கொடுத்துக்கன்னு சொல்கிறேன். ஒரு முன்னோர்களோட ஒரு நல்ல பழக்கம் இருக்குல்ல, ஆதி பழக்கம், ஆரம்ப பழக்க வழக்கங்கள், ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கமெல்லாம் போய் தான் இன்னைக்கு இன்னைக்கு இனிவெற்று அந்த வெற்றி எல்லா வெற்றும் சொல்லிட்டு இருக்கணுமா. அதுவும் கூட கீக்கும் சந்தை கூட ஒரு அளவுக்கு தான் எரியும், இது அப்படி எரியாது. அப்போ தமிமுத்தார் ரதி அல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து அந்த விளக்கை வச்சாங்க. விளக்கு வச்சோன்னா மஸ்ஜித் நபவியில் வெளிச்சம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருந்து பார்க்குறாங்க, மஸ்ஜித் நபவியில் திடீர்னு வெளிச்சம் தெரியுது. ஆயிஷா நாயகி உள்ளே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான அந்த ஜன்னலுடைய அந்த திரையை நீக்கி பார்க்குறாங்க தமிமுத்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அஹுவ தமிமுத்தாரி அப்படின்னு கேட்குறாங்க. விளக்கு வச்சுட்டு வெளியே போகிறாங்க. தமிமுத்தாரியான்னு கேட்குறாங்க. நாம் யார் ரசூல் அல்லாம் அல்லாஹின் ரசூலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நவ்வர் அல்லாஹு கபரக கமா நவ்வர்த மஸ்ஜிதி, என் பள்ளியை ஒளிமைப்படுத்திய போது அல்லாஹ்வின் கபரை ஒளிமையாக்குவோன்னு சொன்னாங்க. என்றைக்குமே பள்ளியை மட்டும் இருளா வைக்காதீங்க, பள்ளியை இருளா ஆக்கணும்னு நினைக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, நபி சொன்ன ஒரு வார்த்தை, நவ்வர் அல்லாஹு கபரக கமா நவ்வர்த மஸ்ஜிதி, என் பள்ளியை ஒளிமயமாக ஆக்கியது போன்று அல்லாஹ்வின் கபரை ஒளிமயமாக. தன்னன் தனியாக இருக்கக்கூடிய இடம் அல்லவா கபரு. பள்ளியில் ஒரு ஆசையாக ஒருத்தர் விளக்கு கொண்டு போட்டு அதை போட்டு பார்க்கணும், நாம அணைச்சு பார்க்கறது அல்ல. எப்பமெல்லாம் பள்ளியில் அந்த விளக்கு எரிகிறதோ, மின்விசிறிகள் ஓடுகிறதோ, அதன் ஊடகம் பெற்று ஒரு மனிதர் இபாதத் செய்கிறாரோ, இபாதத்து ஒவ்வொரு நேரத்திற்கும் அவருக்கு நன்மை உண்டு. சொன்னவருக்கும் நன்மை, தூண்டியவருக்கும் நன்மை, போட்டவருக்கும் நன்மை, தொழுதவருக்கு மாத்திரம் அல்ல. ஒரு பல்ப் கொண்டு போடுங்க, இந்த பாத்ரூமில் ஒரு பல்ப் இல்லை, பாத்ரூமில் ஒரு நல்லி இல்லை, கொண்டு போடுங்கன்னு சொன்னால் அந்த நல்லியின் மூலமாக சுத்தம் செய்யும் படும் காலமெல்லாம் சவாபு உண்டு என்பது சந்தேகமில்லை. சங்கேமிக்கவர்களே, அதனால் பள்ளியில் நாம் வந்து அல்லாஹ்வின் கிருபையினால் எப்பவுமே இருளாக இருக்கக்கூடாது. இருளாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருளாக இருக்கலாம், நான் அதுதான் சொன்னேன். இருளாக இருக்க வேண்டிய நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரம், அந்த நேரம் நிசப்தமான நேரம், அந்த நேரத்தில் ஒரு சின்ன பல்புல தொழுதுன்னு சொன்னால் ஒரு இத்மினான் கிடைக்கும். நடுநிசி நேரம், இப்போ பல்பு அழைச்சி என்ன பிரயோஜனம், மக்கள் எல்லோரும் கூடியிருக்க நேரம். அதனால் சூசல்லா சொன்னாங்க, நம்பர் அல்லாஹு கபருக்கு கமா நம்பர்த்த மஸ்திதி, என் பள்ளியை ஒளிமயமாக ஆக்கியது போன்ற அல்லாஹ்வின் கபரை ஒளிமயமாக்கட்டும் என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் சங்கியமிக்கவர்களே, பள்ளியில் விளக்கு எரியலைன்னா நாம் எரியணும். எரிஞ்சா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ண பண்ண நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கணும். சரி, ஹேர் அல்ஹம்துலில்லா. சங்கேமிக்கவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாமுடி எல்லோருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ஒளிமயமாக்கி தந்தல்வானா. உள்ளத்தையும் வெளியையும் அல்லாஹ் ஒளிமயமாக்கி வாழ்க்கையை முழுக்க அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்கி தந்தல்வானாக. சங்கேமிக்கவர்களே, 138வது வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார். சிபகத் அல்லாஹ் வமன் அஹ்ஸன மின் அல்லாஹி சிபகா, அல்லாஹு வர்ணம் பூசக்கூடியவன், சாயம் பூசக்கூடியவன். சிபகத் அல்லாஹ், அல்லாஹ்வின் வர்ணம் இருக்கிறது, சாயம் இருக்கிறது, அது மிக சரியான ஒரு சாயம், சரியான ஒரு வர்ணம். ஒமன் அஹ்ஸன மின் அல்லாஹி சிபகத்தன், அல்லாஹ் கேட்கிறான், ஒமன் அஹ்ஸன மின் அல்லாஹி சிபகத், அல்லாஹுவை விட வர்ணம் பூசக்கூடியவன் யார், அல்லாஹுவை விட சாயம் பூசக்கூடியவன் யார், அவனை விட அழகானவன் யார். இங்க சிபகத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்னு, அல்லாஹுடைய மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் எது இருக்கிறது? அல்லாஹுடைய மார்க்கம் சிறந்த மார்க்கம், அவனுடைய மார்க்கம் தீன், உண்மையான தீன், சத்தியமான மார்க்கம். அவனுடைய மார்க்கத்தை விட வேற மார்க்கம் எந்த மார்க்கம் அழகான மார்க்கம் என்று அல்லாஹு கேட்கிறான். கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், அந்த யூதர்களிடத்திலும் நசாராக்களிடத்திலும் சொல்லுங்கள், அந்த அல்லாஹ்வின் மார்க்கமான சத்தியமான தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் மாத்திரமல்ல, அவனையே நாங்கள் வணங்குவோம், அவனை மாத்திரம் நாங்கள் வணங்குவோம். அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா.
சங்கியமிக்கவர்களே, இங்க சிபகத் அல்லாஹ், அல்லாஹின் மரணம், அல்லாஹின் சாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். கிறிஸ்துவர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு, கிறிஸ்துவர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன வழக்கம் சொன்னா, குழந்தை பிறந்துட்டா அல்லது ஒருத்தர் கிறிஸ்துவரா மதத்துக்கு மாறுறதாக இருந்தாலும் கூட, குழந்தை பிறந்துட்டா 7 நாளைக்கு பிறகு மஞ்சள் தண்ணி கலந்து, மஞ்சள் கலந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை கலந்து அந்த 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 குழந்தையை முக்கி எடுப்பாங்க. அந்த மஞ்சள் நீர் கலந்து, மஞ்சள் கலந்த அந்த நீரில் குழந்தையை முக்கி எடுப்பாங்க. முக்கி எடுத்துட்டா அப்போதான் பரிசுத்தமான புள்ளை, உண்மையான முறையில் முழுமையாக மார்க்கத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஐதீகம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இல்லை ஒருத்தர் புதுசாக கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாரு, அப்படி மாறிட்டா அவர் அந்த தண்ணியில் மலாட்டுவாங்க, நல்லா குளிக்க செய்வாங்க. அப்படி குளிச்சுட்டா முழுமையாக வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அப்படி ஒரு ஐதீகம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஐதீகம் இருந்த காரணத்தால் மஞ்சள் தண்ணியில் குளிப்பதாலோ மஞ்சள் தண்ணியில் முக்குவதாலோ முழுமையான மார்க்கத்தை பின்பற்றுகிறார் என்று நீ நினைக்காதப்பா. அந்த சிபகத்தில் சொல்கிறான் அல்லாஹ்வுத்தாலா, இங்கே சொல்கிறான், ஒமன் அஹ்சனு மினல்லாஹி, நீ அந்த மஞ்சள் தண்ணியை நினைக்கிற, உன் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி உண்மையான சத்தியமான மார்க்கமாக அந்த மார்க்கத்துக்குள்ள வா, அல்லாஹ் மிகப்பெரும் உன்னை சாயம் பூசுவான், அல்லாஹ் உன்னை நேர்மையாக்குவான் அப்படின்னு அல்லாஹ் அங்கே உணர்த்தி காட்டுறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, இந்த பனு இஸ்ரவேல் ஒரு நாள் மூசா நபி இருந்து கேட்டாங்களாம், பனு இஸ்ரவேலர்கள் மூசா நபி இருந்து கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், அல் இஸ்மகு அல் இஸ்மகு ரப்பக், உங்க ரப்பு வர்ணம் பூசுவானா, சாயம் பூசுவானா அப்படின்னு சொல்லி கேலியை கேட்கறது தானே. இந்த வார்த்தை தான் கேலியா சிறமிச்சு கேட்கறது, ரப்ப பத்தி, ரப்ப பத்தி கேலியா கேட்டாங்க அந்த சமூகம். இன்னைக்கு ரப்பின் பயம் இல்லாமையே ஓடுது சமூகம், ரப்பின் பயம் இல்லாமையே ஓடுதுங்க. சுபஹானல்லாஹ், சமீபமாக ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஊரில், ஊரை சொல்ல விரும்பலை ஆனால் ஊரை போடலை, ஒரு செய்தி, அந்த செய்தி கூட வச்சிருக்கோம், நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு காஃபிரோடு ஒரு முஸ்லீம் பெண், காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண் தொடர்பு ஏற்பட்டு வண்டியில் பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் நிறுத்தி அந்த பிள்ளைய முருக்காவை பார்த்துட்டு கேட்குறாரு, ஏமா இப்படி போறியாமா, அப்படி வரியாமா, இப்படி செய்யலாமா, இப்படி செய்ய, இப்படி போகலாமாம்மா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர், காலேஜ் இப்படி கூட நாங்கள் ஒன்றா படிக்கிறோம், அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு தெரியுமா, எல்லாத்தையும் கேட்குறாரு இவர், எல்லாத்தையும் கேட்குறாரு. ஆ தெரியும், எங்கள் அம்மா நண்பர் சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்போ உங்கள் வீட்டு நம்பர் கொடுமான்னு சொல்லி வீட்டு வாப்பா வாப்பா நம்பரையும் அம்மா நம்பரையும் கொடுமா, தரமாட்டேன். கடைசியில் இந்த பேட்டி கேட்குறாருல்ல, சொல்கிறாருல்ல, அவர் சொல்கிறாரு, இப்போ அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியுமாமான்னு கேட்குறாங்க. இந்த நபர் கேட்கிறாரு, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த புள்ள சொன்ன ஒரே வார்த்தை உண்மையிலேயே நமக்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் இருந்தா அவன் இருக்கிறான் தெரியும், அவன் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். எவ்வளவு திமிரான வார்த்தை, அவன் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். மூத்த உஸ்தாத ஒரு பெருந்தகை ஒரு நேரத்தில் ஒரு பயான் சொன்னப்போ அந்த பயான் நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு காஃபி இருக்காண்டி ஒரு பெண் காஃபிர் ஆயிட்டா, காஃபிருக்கா அப்படி காதலிச்சு ஒரு பெண் காஃபிர் ஆகிட்டா, காஃபிராகி கல்யாணம் பண்ணி அந்த அரண்மை அந்த அந்த அறைக்குள்ள போகும்போது கால் எடுத்து தான் வச்சாலாம், மூத்த போயிட்டா, எங்க கொண்டு ஈமா எங்க கொண்டு விட்டுட்டு பாருங்க. ஒரு காதலனுக்காக வேண்டி ஈமானை விட்டு அந்த பெண் அறைக்குள்ளே செல்கின்ற பொழுது கொஞ்ச நேரத்தில் ரூ போயிடுச்சு. அப்போ ஈமா எங்க போயிட்டு, இந்த மாதிரி காலங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருக்கிறார், சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு பொறுப்பாளர்கள் ஆலிம்கள், சமுதாயத்தை சீர்திருத்தத்திற்கான பொறுப்பாளிகள் ஆலிம்கள், எல்லா ஆலிம்கள் ஆலிம்கள் கிட்ட ஆலிம்கள் சொல்லி எங்க கேட்கிறோம், கேட்கிறோமா, எல்லா ஆலிம்கள் ஆலிம்கள் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், சமுதாயத்தினுடைய சீரழிவிற்கு செல்லாமல் பாதுகாப்பதற்கு ஆலிம்கள் பொறுப்பு, ஆலிம்கள் பொறுப்பு என்று ஒருத்தர் அழகான முறையில் கட்டுரை எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கு எந்த சமூகம் ஆலிம்களுடைய சொற்களை செய்யமடுக்குகிறது, கொஞ்சம் யோசிக்கல. சங்கேமிக்கவர்களை, அல்லாஹ்வின் பயம் இல்லாமல் போய்விட்டது. அந்த புள்ள சொல்லுது, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிற நான் பாத்துக்கிறேன், அவனை நீ போற வழியில அடிச்சு மூத்தா போயிட்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சங்கேமிக்கவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த சமூகம் கேட்டது, ஹல் இஸ்மகு ரப்பக், உங்க ரப்பு சாயம் பூசுவானா, வர்ணம் தீட்டுவானா அப்படின்னு கேட்டாங்க.
மூசா அலைஹிஸ் சலாம் எப்பா இத்தக்குல்லா அல்லாஹ்வை பயந்துக்கப்பான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை பயந்துக்கோ, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ விளையாடுறியா, அல்லாஹ்வை பற்றி நீ சாயம் பூசுவானா வர்ணம் பூசுவானா சாயம் தீட்டுவானான்னு கேட்குறியா, பெயிண்ட் அடிப்பானான்னு கேட்குறான், அப்படிதானே பெயிண்ட் அடிப்பானான்னு கேட்குறாங்க. இப்படி மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் இத்தக்குல்லா அல்லாஹ்வை பயந்துக்கப்பான்னு சொன்னாங்க. இதை சூழ்ந்தா சொல்கிறாங்க சஹாபிகள்கிட்ட, என் அருமை தோழர்களே, பனு இஸ்ரவேலர்கள் இப்படி மூசாலை கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வை பயந்துக்கப்பா, நீ யார் யாரை நினைத்து விளையாடுகிறாய், ரப்பிட்டைய விளையாடுற அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லி முடிச்சோன்னு ஃபன் ஆதாஹு ரப்பஹு, ஃபன் ஆதாஹு ரப்பஹு, அல்லாஹ் மூசா நபியை கூப்பிட்ட, யா மூசா அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்றான், யா மூசா ஸாலூக ஹல் யஸ்மஹு ரப்பக், அந்த சமூகம் உங்களிடத்தில் அல்லாஹ் வரணம் பூசுவானா என்று கேட்கிறார்கள், அல்லாஹ் சாயம் தீட்டுவானா என்று கேட்கிறார்கள், நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள். மூசா நபிக்கு எல்லாம் சொல்றான், உலகத்தில் எந்தெந்த எத்தனை வகைகளான வர்ணங்கள் இருக்கிறதோ அத்தனையும் என் நானால ஏற்படுத்தக்கூடியதுதான், அதை சொல்லுங்க. எல்லா சிகப்பு நிறமும் வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் உலகத்தில் என்னென்ன வகைகளான நிறங்கள் உண்டோ அத்தனையும் நான் பூசக்கூடியதுதான் என்பதை சொல்லுங்கள் நபி என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சமூகத்திற்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான் என்பதை காருண்ய வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அப்படித்தானே சங்கேமிக்கவர்களே, கொஞ்சம் யோசிப்பார்கள், மனிதர்கள் எத்தனை நிறங்களில் இருக்கிறோம், அப்படித்தானே மனிதர்களுடைய நிறங்களை பாருங்களேன், கருப்பு நிறம், சிவப்பு நிறம், அதுலேயும் சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், சுபஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லும்போது சும்ம ஹலகனல் நுத்ஃபத அலகத ஃபஹலகனல் அலகத முலகதன் ஃபஹலகனல் முலகத இலாமன் ஃபகஸவுனல் இலாம லஹ்மா, ரத்த கட்டி சதை கட்டி எலும்பு தோல் ஜவ எல்லாத்தையும் எமிச்சிட்டு எல்லாம் தெரிஞ்சு சும்மா இத்த கூணில் அஹ்மா அழகான இறைச்சி துண்டாக்கி பிண்டமாக்கி ஒரு உருவமாக்கி அல்லாஹ் வைக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வு சொல்றாங்க, ஃபகஸவுனல் இலாம லஹ்மா சும்மா அன்ஷானாஹு கல்கன் ஆகர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஸஹாபிகள் சொல்றாங்க, என் அருமை தோழர்களே, அல்லாஹும் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சின்ன ஒரு நீரிலிருந்து ஒரு மனிதனை அழகிய வடிவத்தில் உருவாக்கி ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக்கி உருவாக்கி சும்மா அன்ஷானாஹு கல்கன் ஆகர் அழகான ஒரு படைப்பாக அல்லாஹ் ஆக்குகிறார். எங்கங்க ஆக்குறான், வெளியே வச்சு ஆக்குறான், ஒரு சின்ன வயிற்றுக்குள்ள அல்லாஹு தஆலா என்ன அழகான முறையில் உருவமைப்பை ஏற்படுத்துகிறான். இந்த செய்தியை சொன்ன பொழுது سيدنا عمر بن الخطاب رضي الله عنه فتبارك الله الخالقين فتبارك الله احسن الخالقين الله جل شانه تعالى படைக்க கூடியவனிலே சிறந்த படைப்பாளன் அவன் உயர்ந்தவன் என்று வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை சேர்த்து எழுதுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க குர்ஆன்ல பதியப்பட்டிருக்கு சும்மா அன்ஷானா ஹல்கன் ஆகர், அது வரைக்கும் சொல்லப்பட்டுச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி. இவங்க இந்த வார்த்தை சொன்னாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம் இறங்கிட்டாங்க, இதையும் சேர்த்து எழுத சொல்லுங்கன்னு. ஒரு உமர் நாயகன் சொன்ன வார்த்தையை குர்ஆனில் காலம் முழுக்க கியாமத்து நாள் வரைக்கும் ஓத வேண்டும். ஃபத்தபாரக்கல்லாஹு அஹ்சனல் காலிகீன். அதனால தான் இந்த மனிதனுடைய உருவம் இருக்கிறதே பரக்கத்தான பாக்கியமான ஒரு படைப்பு சங்கியமிக்கவர்களே. அதனால தான் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொன்னால் லக்கத் கலக்கனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீர், அழகிய தோற்றத்தில் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். எப்படி படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா, வர்ணத்தாலும் படைப்பாலும் என்னென்ன கோணத்தில் எப்படி ஒரு மனிதனை எங்கெங்க உறுப்புகளை எங்க வைக்கணும் அங்க வச்சிருக்கிறான் பாருங்க, அப்படிதானேங்க. எந்தெந்த உறுப்புகளை எங்கெங்க அமைச்சு வைக்கணும் அங்க அழகான முறையில உள்ள இருந்து உருவாக்கி 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 அழகான ஒரு வடிவத்தில் ஒரு குழந்தையை அல்லா வெளியாக்குறது எவ்வளவு பெரிய சிறந்த படைப்பாளர். அல்லாஹுவை விட வர்ணம் தீட்டக்கூடியவன் யார், உள்ள யாருங்க பெயிண்டடிப்பா இவன் கருப்ப. உதாரணமா பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், தாய்க்கும் தந்தைக்கும் சம்பந்தமே இருக்காது, புள்ள அழகா இருக்கும், ரெண்டு பேருமே கொஞ்சம் லேசா கொஞ்சம் புதுநிறமா இருப்பாங்க அல்லது கருப்பா இருப்பாங்க, ஆனா புள்ள செக்க செவையின் பிறந்திருக்கும். நீ யாரு மாம்பா, என்ன நீ பேர் சொல்லவே பயமா இருக்கு, இன்னாருடைய மகன், உதாரணமா ஏதாவது இன்னாரு மேம் அவருடைய மானப்பா ரொம்ப அழகா இருக்கிய அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா,
உங்கள் வாப்ப போனங்க ஜம்பந்தம் இல்லை அஸ்தவம் இல்லை சண்டை எழுத்துட்டுருக்கூடாது. இது நம்ம நேரத்துக்குனாடி சொல்கிறோம், ஒரு இதுக்காண்டி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா. உங்கள் வாப்ப கொஞ்சம் கருப்பாக இருந்தால் நல்லா உன்னை அழகாக படிச்சிருக்காங்களப்பா, ரொம்ப அழகாக இருக்கியப்பா, ஓ பாட்டனார் சாடையோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வாழ அப்போ அல்லாஹு தாலா உள்ளே வச்சு சாயம் பூசி இவனை அழகாக வெளியாக்குறான். ஒரு ஹதீஸில் கூட வரும், ஒரு ஒட்டகம் இன்னொரு நிறமா இருந்துச்சு, ஒரு ஒட்டகம் இன்னொரு நிறமா இருந்துச்சு, அந்த குட்டி அழகா இருந்துச்சு. அவர் வந்து சொன்னார், என் குட்டியே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பங்கவா, அல்லாஹ் படைக்கக்கூடியது ஒரு படைப்பு, அல்லாஹ் வெளியாக்கி இருக்கிறான். கருப்போடு வெளுப்பு சேர்ந்து அல்லாஹு தாலா ரெண்டையும் சேர்த்து வேற விதமாக கூட ரப்ப வெளியாக்குவான், நிறத்தாலும் கூட. அப்போ ரப்புல் ஆலமீன் அவன் வெளியாகக்கூடிய அந்த நிறம் இருக்கிறதே, அவனை போன்று வேறு யாராலும் வர்ணம் திட்ட முடியாது. ரப்பை எப்படி தெரிந்து கொள்வது? நாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்படுச்சு, ரப்பை எப்படி தெரிந்து கொள்வது? சுபஹானல்லாஹ். அவங்க சொன்னாங்களா, முசுக்கட்டைன்னு ஒரு இலை இருக்குது, முசுக்கட்டையில அப்படின்னு ஒரு இலை இருக்குதான். ரப்பை எப்படியெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க பாருங்க. முசுக்கட்டன்னு ஒரு இலை, அந்த இலை இருக்குது, அந்த தூது அந்த இலையை வந்து பட்டுப்புழு சாப்பிடுகிறது. அவங்க சொல்றாங்க பட்டுப்புழு சாப்பிடுகிறது, நகலு தேனீக்கள் சாப்பிடுகிறது, லவண் மான்கள் சாப்பிடுகிறது. இன்னும் சொல்ல போனால் மற்ற என்னென்ன பிராணிகள் எல்லாம் இருக்கிறதோ, கால்நடைகள் என்னென்ன பிராணிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் சாப்பிடுகிறது. தக்குலுஹு தூது ஃபயஹ்ருஜு மின்ஹுல் இப்ரீஸ். பட்டுப்புழு சாப்பிட்டால் அந்த இலையை பட்டுப்புழு அந்த வழியாக்குறான், பட்டுப்பூச்சி. அந்த ஒரே இலை தாங்க, ஒரே இலை, அந்த ஒரே இலைய தூது பட்டுப்புழு சாப்பிட்டா அல்லாஹ் பட்டுப்புழு பட்டை வெளியாக்குறான். தேனீக்கள் அந்த இலையை சாப்பிடுறது, ஆனால் அதுலேயும் தேனீக்கள் அல்லாஹ் வெளியாக்குறான். இலை ஒன்று வெளியாகக்கூடியது பலது. ஆடும் மாடும் மற்ற எல்லா மிருகங்களும் சாப்பிடுகிறது, அதெல்லாம் சாணையாக வெளியாகும், சாணையை போடுது. அதே நேரத்தில் மான் சாப்பிடுகிறது, அதிலிருந்து ரப்பல் ஆலமீன் கஸ்தூரியை வெளியாக்குகிறான். யோசிச்சு பாருங்க, நாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரப்பை நான் தெரிந்து கொண்டேன், அவனுடைய ஆற்றலை நான் விளங்கிக் கொண்டேன், அவன் எல்லா விதத்திலும் குதிரத்துடையவன். மான் சாப்பிட்டால் மான் அல்லாஹு தஆலா கஸ்தூரியை வெளியாக்குகிறான், ஆடு மாடுகள் சாப்பிட்டால் சாணத்தை அல்லாஹ் வெளியாக்குகிறான், தேனீக்கள் சாப்பிட்டால் தேனி அல்லாஹ் வெளியாக்குகிறான், பட்டுப்பூச்சி சாப்பிட்டால் பட்டி அல்லாஹ் வெளியாக்குகிறான். ஆனால் இவை எல்லாம் ஒரே ஒரு இலை தான். அந்த ஒரு இலையை எத்தனை பிராணிகள் என்னென்ன சாப்பிடுகிறதோ அது அதை வெளியாக்குகிறான். இப்படியானால் ஒரு குதிரத்துடைய காதிர் ஒருவன் உண்டு என்பதை வழங்குகிறேன் என்று ஸைனா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அல்லாஹ் தன் சொல்லுவான் இல்லையா, வஃபில் லர்தி கித்தவும் வதஜாவிராத்தும் வஜன்னாத்தும் மின் அஅநாபின் வஸர்உம் வநஹீலு ஸின்வானின் வஃகைரு ஸின்வானின் இஸ்ஆ பிமாஇன் வாஹித். ஒரு தோட்டம், ஒரு கட்டங்க, ஒரு கட்டத்துக்குள்ள நமக்கு தேவையான எல்லா செடிகளையும் வைக்கிறோம். வெண்டைக்காய் செடியை வைக்கிறோம், கத்திரிக்காய் செடியை வைக்கிறோம், வேற என்ன, தக்காளி செடியை வைக்கிறோம், வேற மிளகா செடி, மிளகா செடி தானே, தப்பா சொல்லிக்கிட்டு மாங்காய் மரத்தினுடைய இதையும் அதையும் வைக்கிறதையும் போடுறோம். சரி, இது எல்லாம் காய்கறிகள். அதே தோட்டத்தில் அதே கட்டத்துக்குள்ள திராட்சை செடியும் வைக்கிறோம், ஆப்பிளுக்கு செடியா விதையா அதையும் வைக்கிறோம். இந்த ஒரு கட்டத்தில் வைக்கக்கூடிய விதவிதமான அல்லாஹ்வே சொல்றான், ஒரே கட்டத்துக்குள் பலவிதமான செடிகளையும் மரங்களையும் விதைகளையும் நீங்கள் போட்டு விட்டு ஒரே தண்ணி தான் நீங்கள் ஊத்துகிறீர்கள். இஸ்கா பிமா இம் வாஹித், ஒரு தண்ணி தான் ஊத்துறோம். மிளகாக்கு உரப்பு செடி, உரப்பு தண்ணி, கத்திரிக்காய்க்கு தோப்பு தண்ணி, ஊத்தல் இல்லை. நீங்கள் ஊற்றப்படக்கூடிய தண்ணீர் ஒரே நீர் தான், ஆனால் அதிலிருந்து வெளியாகக்கூடிய விதமோ ருசியோ அல்லாஹ் வேறு விதமாக ஆக்குகிறான். ரப்பின் குதிரத் அல்லவா, ஊற்றப்படக்கூடிய தண்ணீர் நீரின் மூலமாக ஒரு நீரை நீங்கள் ஊற்றினாலும் கூட அவன் விதவிதமான ருசிகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். ஒரு தோட்டத்திற்குள் ஒரு கட்டத்திற்குள் அமைக்கப்பட்ட நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்தாலும் கூட
அல்லாஹு தஆலா விதவிதமா உங்களுக்கு தருகிறான் என்பதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தருகிறான். வண்ணம் தீர்க்கக்கூடியவனும் சிறந்தவன், அமைப்பிலும் சிறந்தவன், அமைப்பாக ஆக்கக்கூடியவனும் சிறந்தவன், வெளியாக்கக்கூடிய விதத்திலும் சிறந்தவன் அல்லாஹு தஆலா. யார் அவன்? ஒமன் ஹசன் மின் அல்லாஹி சிபகா. அப்படியானால் அவனுடைய மார்க்கத்தை அல்லாமல் சிறந்த மார்க்கம் உலகத்தில் எதுவும் இல்லை. அவன் தீட்டாம அந்த வர்ணங்கள் அவனை விட வேற வர்ணம் தீட்டக்கூடியவன் எவனும் இல்லை. எல்லா விதத்திலும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்க படிச்சான். ஹாரூன் ரஷீத் பாத்ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொல்லி. அவங்க சொன்னாங்களா சுபஹானல்லாஹ், எப்படி எப்படிலாம் சிந்திச்சிருக்காங்க பாருங்க. அவங்க சிந்திச்சிருக்காங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்ட உடனே ஹாரூன் ரஷீத் பாத்ஷா கேட்டாங்களா அல்லாஹ் எப்படி விளங்கிக் கொள்வது. அவங்க சொன்னாங்களா, நான் எப்படி விளங்கினேன்னு சொன்னா பி இஹ்திலாஃபில் லுகாத் வல் அஸ்வாத் வல் நஃமாத். அல்லாஹ் நான் எப்படி விளங்கினா, மனிதர்கள் ஒரே தரமாக இருந்தாலும், மனிதர்கள்ங்கிற இனமாக இருந்தாலும், அவர்களுடைய அந்த மொழிகளை வைத்து நான் விளங்கிக் கொண்டேன். மொழிகள் இருக்குல்ல, மொழி நம்ம தமிழ்நாடு மலையாளம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மொழி இருக்கு இல்லையா. இந்த மொழிகளை வைத்து நான் விளங்கிக் கொண்டேன். ரப்புல் ஆலமீன் ஆற்றல் மிக்கவர். எந்தெந்த எத்தனை மொழிகள் இருக்கிறதோ, ஒரே மனிதர் 10 மொழியும் பேசுவார்ல, ஒரே மனிதர் 20 மொழியும் பேசுவாங்க. 1000க்கும் மேற்பட்ட 300க்கும் மேற்பட்ட சில்லறவான மொழிகள் செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. ஒரு கூட்டம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, மீம்லேயே பேசுனாங்க. மீம் மீம் அமினம் சஃபரி மின் சியாமிம் சஃபர் அமினம் சஃபரி மின் சியாமிம் சஃபர். மீம்லேயே பேசுறாங்க, அதாவது சஃபர்ல நோம்பு கூடுமா, அது மீம்லேயே பேசுனாங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீம்லேயே பதில் சொன்னாங்க. மீம்லேயே பதில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃபர் ஆளுக்கு நோன்பு கடமை அல்ல, கதா செய்துக்கலாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னென்ன மொழி உடையவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அந்த மொழியை கொண்டு நான் விளங்கிக் கொண்டேன். இன்னும் சொல்ல போனால் சவுத்தை கொண்டு நான் விளங்கிக் கொண்டேன், சப்தத்தை கொண்டு. ஒரு பறவை ஒரு விதமா சத்தம் போடும், இன்னொரு பறவை இன்னொரு விதமா சத்தம் போடும், இன்னொரு பறவை இன்னொரு சத்தமா போடும். இப்படி எல்லாம் சப்தத்தை கொண்டு நான் விளங்கிக் கொண்டேன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு படைப்பினங்களிலும் ஒவ்வொரு உயிரினங்களையும் ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்படிதானேங்க, இதே போதும் இல்லை அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. இந்த வண்ணத்து பூச்சி இருக்குல்ல, வண்ணத்து பூச்சி, அதுக்கு பேர் வண்ணத்து பூச்சி தானே, இந்த கலர் மாதிரி கலராக பறக்குது. அதில் எத்தனை இது இருக்கு, அதில் நிறங்கள் கருப்பு இருக்குது, சிவப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது. ஒரே இது சின்ன பேர் தான், பிடிச்சா நஞ்சிடும். இப்படி பிடிச்சிருந்தா நம்ம கையில் அந்த இது பசமாரி ஊட்டிடும். அந்த வண்ணத்து பூச்சி இருக்கிற பிள்ளாரும் எப்படி வர்ணத்தை போட்டான் அல்லாஹ்வுக்கார, வர்ணத்தை நியமிச்சது யாரு? இப்படியெல்லாம் ஒவ்வொரு உயிரினங்களையும் வைத்து நான் விளங்கிக் கொண்டேன், ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நான் விளங்கினேன் என்று இமாம் ஷா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீதனா ஹாரூன் ரஷீத் பாத்ஷா அவர்கள்ட்ட சொன்னார் என்பதை வரலாறு சொல்லி காட்டு. ரப்பின் குதிரத்து மிகப்பெரும் ஆற்றல் மிக்கது. அவங்கள்ட்ட கேட்கப்படுச்சு அல்லாஹ் எப்படி அவங்க சொன்னாங்களா சுபஹானல்லாஹ், நான் ரப்ப விளங்கினது தெரியுமா, அவன் ஆற்றல் மிக்கவன். அவங்க சொல்றாங்க ஒரு பாதுகாப்பான கோட்டை, ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை, நல்ல விளங்கு கொஞ்சம் உஷாரா கவனிச்சது, ஒரு பாதுகாப்பான கோட்டை, அது பளிங்கு போன்று இருக்கும். அந்த கோட்டை பளிங்கு போன்று இருக்கும், அதை வெளிப்புறமும் உள்புறமும் உள்ளிருந்து வெளியே வர முடியாது, வெளியிருந்து உள்ள போக முடியாது, சட்டு நின்று உள்ள வெளியே இருந்து உள்ள போக முடியாது. ஹசனுன் ஹசீனுன் அம்லஸ் லைஸலஹு பாபுன், வெளியே இருந்து உள்ள போக முடியாத வாயில் வாசல் இல்லைங்க, வாசல் இல்லை.
ஆனால் அந்த இது கோட்டை வந்து வெள்ளை மாளிகை போன்றிருக்கும். அதனால் இந்த கோட்டைக்கு உள்ள தங்கத்தை போன்று ஒன்று மின்னிக்கொண்டிருக்கும். அழகாக சொல்றாங்க, தங்கத்தை போன்று அது உள்ளே மின்னிக்கொண்டிருக்கும். இதா இதன் சதா ஜிதாரு ஃபஹரஜ மின்ஹு ஹைவான் சமீஉன் பஸீருன். சுபஹானல்லாஹ், திடீரென்று அந்த கோட்டையை பிளந்து கொண்டு ஒரு உயிரினம் அழகிய தோற்றத்தில் வெளிவரும். சுபஹானல்லாஹ், அந்த காலத்தில் எப்படிதான் இருந்தாங்க தெரியல. வெளியிருந்து உள்ள போக முடியாம அழகான ஒரு கோட்டை, அந்த கோட்டையிலேருந்து அழகான உள்ள பளிங்கு போன்று இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது திடீரென்று வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு ஹயவான், ஒரு உயிரினம் வெளிவரும். அந்த உயிரினத்திற்கு சமூ உண்டும் பசரும் உண்டு, பார்வையும் உண்டு, கேள்வித்தனமும் உண்டு, கேள்வி புலனும் உண்டு. கேள்வி புலனும் உண்டு, பார்வைத்தன்மையும் உண்டு அப்படின்னு தன்னுடைய யார் கேட்டாங்களோ அவங்கள்ட்ட சொல்றாங்க. அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்க சொன்னாங்களே என்ன கோட்டை என்ன பளிங்கு அப்படின்னு சொல்றீங்க, எங்களுக்கு விளங்கலையே. கோட்டைன்னு சொல்றீங்க, பளிங்குன்னு சொல்றீங்க, உள்ளே வந்து தங்கம் போன்று இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன விளங்கலையே அப்படின்னு சொல்லி இருந்தவங்கலாம் கேட்டாங்க. அப்போ அவங்க ஒரே மரத்து சொன்னாங்க, தாலிக்கல் வியோகம், அது ஒரு முட்டைன்னு சொன்னாங்களாம். என்னதுங்க முட்டை? நமக்கு முட்டைன்னு சொன்னானே ஒன்று ஆம்லெட்டு கலக்கி ஆஃப் ஆயிலு அப்படிதான் ஞாபகம். முட்டைன்னு சொன்னாலே ஆம்லெட்டு அல்லது புரட்டி போட்டு அல்லது கிளக்கி அல்லது ஆஃப் ஆயில் இப்படித்தான் வரும். இந்த முட்டையினால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஞாபகம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கோட்டை வெள்ள மாளிகை உள்ளே தங்கம் கொண்டு இருக்கக்கூடியது, வெளியிருந்து உள்ள போக முடியாத வஸ்து, பாபு வாசல் இல்லை, வாயில் இல்லாதது, கடைசி திடீரென்று வெளிப்பட்டு வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து சம்ரும் பசரும் பார்வை புலனும் கேள்வி புலனும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வெளியே வரும். என்னங்க அவங்க சொன்னாங்களாம், அதுதான் முட்டைமான்னு சொன்னாங்க. ஒரு முட்டையை பார்த்து வழங்கலாம். கோழி குஞ்சு கலர் குஞ்சுன்னா வருது இல்லையா, கோழி குஞ்சு கலர் குஞ்சு. இப்போ சாயம் அடிக்கிறான், இப்போ சாயம் அடிக்கிறான், அந்த கோழியிலையும் விதவிதமான வர்ணம்லாம் வரும். அதிலிருந்து அந்த வரக்கூடிய அந்த உயிரினம் சுபஹானல்லாஹ் வந்தவுடன் அழகான ஒரு சத்தத்தை போடும். நாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி சொல்கிறார்கள், இந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த குஞ்சியை பார்த்து, அந்த உயிரினத்தை பார்த்து, ஒரு கேள்வி புலனும் ஒரு பார்வை புலனும் வைத்த ரப்புல் ஆலமீன் அவன் காதிர் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன், ஒருவன் இருக்கிறான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் என்று இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி சொல்லி தருகிறார்கள். செங்கே மிக்கவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மிகப்பெரும் ஒரு காதிர் மாத்திரமல்ல, வர்ணம் தீட்டுவதிலும் சாயம் தீட்டுவதிலும் சிறந்தவன். உங்க வர்ணம் மட்டுமல்ல, மார்க்கம் ரப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அவருடைய மார்க்கத்தை தவிர சிறந்த மார்க்கம் இல்லை. அவருடைய மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம். அதனாலதான் சிபகத்துல்லாஹ், அல்லாஹுடைய மார்க்கம் இருக்கிறது. உமன் அஹ்ஸன மினல்லாஹி சிபகா, அவருடைய மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் எது என்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி தருகிறான். அதனால யூதர்களுக்கும் நசாரர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், சாயத்தில் மூக்கிறதுனால ஒரு பரிசுத்தமானவன் என்பது அல்ல, நீங்கள் சாயத்தை ஊத்துறதுனால அவன் பரிசுத்தமானவன் என்பது அல்ல, உங்களை எல்லாம் விட சாயம் தீட்டுவதில் அவன் சிறந்தவன், வர்ணம் தீட்டுவதில் அவன் சிறந்தவன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்பது ரப்பல் ஆலமீன் இங்கு உணர்த்தி காட்டி கடைசியில் சொல்றான், நஹனு லஹு ஆபிதூன். வர்ணம் தீட்டுவதிலும் சாயம் தீட்டுவதிலும் காதிரும் குதிரத்தும் உடைய சொந்தக்காரன் நான் அல்லாஹுவே, நாங்கள் அவனையே வணங்குவோம் என்று சொல்லுங்கள். அல்லாஹு தான் நீண்ட ஆயுளத்திலிருந்து கடைசி வரைக்கும் நின்று வணங்கி வழிபட்டு சாலிகங்களாக அல்லாஹ் எல்லோரையும் வாழ்த்தவை செய்வார்கள். செங்கே மிக்கவர்களே, அவனு லவ் ஆமீது, நாம் அவனையே வணங்குவோம் என்று சொல்லுங்கள். வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தம், வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தம், இது யாருக்கும் சந்தேகம் இல்லை. இன்றைக்கி நம்ம சகோதரர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார், ஒரு காஃபீர் சொல்கிறது இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று ஒரு காஃபீர் சொல்கிறத அனுப்பியிருந்தார். நம்ம தர்காக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, ஜியாரத்து வலிமார்க்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அது அவர் அனுப்பியிருந்தார். திருப்பி நம்ம அனுப்பியிருந்தோம், வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தம், இதில் வேறுபாடு யாரும் இல்லை, வேறுபாடு வேற்று கருத்து எதுவும் இல்லை. வலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன் லா யஅலமூன். அல்லாஹிற்கு கண்ணியம்,
ولله العزة ولرسوله وللمؤمنين அல்லாஹ்வுக்கு கண்ணியம் அவனுடைய ரசூலுக்கு கண்ணியம் அவனுக்கு அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லவர்களான சாலிஹீன்களுக்கு கண்ணியம் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலம் இது முனாஃபிகீன்களுக்கு தெரியாது நைவஞ்சனுக்கு தெரியாது நல்லவர்களுக்கு தெரியும் வணக்கம் என்பது வேற கண்ணியம் என்பது வேற நாம வழிமார்களுக்கு கொடுக்கக்கூடியது கண்ணியம் அது வணக்கம் அல்ல சங்கேமிக்கவர்களே அப்ப வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தம் இங்க அல்லாஹ் சொல்ல சொல்றான் வ நஹலு லஹு ஆபிதூன் நாங்கள் அவனையே மாத்திரம் வணங்குவோம் அவனை மட்டும் வணங்குவோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான் சங்கேமிக்கவர்களே சீன ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாபில் இந்த செய்தியை பதிச்சிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் அப்படி வழியாக போயிட்டே இருக்கிறாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது சில மனிதர்கள் வாடிய முகம் முகமெல்லாம் வாடி போய் ரொம்ப ஒட்டி போய் கண்ணமெல்லாம் ஒட்டி போய் இருக்குது அவனுடைய நிறமெல்லாம் மாறி இருக்குது மஞ்சள் நிறமா இருக்குது ஒன்று ரத்த சுண்டிட்டா மஞ்சள் வாடும் இல்லையா ரத்தம் சுண்டிட்ட ரத்தம் இல்லைன்னா ரொம்ப நிறமெல்லாம் மாறி அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க அப்படி அல்லாஹ் வணங்கக்கூடியவங்க அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க வணங்கி முடிச்ச உடனே மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஏன் உங்களுடைய முகம் எல்லாம் வாடி இருக்குது இந்த வாடியதற்கு காரணம் என்ன ஏன் முகம் ஆட்டமா இருக்குது மெலிஞ்சு போயிருக்குது நீங்க இப்படி நிறமெல்லாம் மாறி இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க யா நபி அல்லா யா ரோகல்லா அல்லாஹின் அற்புத படைப்பே ஈசா வேலை அவர்களே நாங்கள் நக்ஷல் அதாப அல்லாஹின் வேதனையை நாங்கள் பயப்படுகிறோம் அதான் அதாபு ஜஹம் ஜஹீம் நரகத்தை நாங்கள் பயப்படுகிறோம் ரெண்டு விதமாக இருக்கும் அல்லாமா இஸ்மாயில் அஹ்மத் பஷீர் ரஹ்மத்துல்லாஹ் நரகத்தை பயப்படுகிறார்கள் நரகத்தை நாங்கள் பயப்படுகிறோம் நாளைக்கு அல்லாஹ் தஆலா எங்களை நெருப்பில் போட்டுவிடக்கூடாது என்பதை பயந்து பயந்து நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு ரூஹுல் பயான்ல மாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் நஃஷல்லாஹுல் அதாப அல்லாஹ்வின் வேதனையை நாங்கள் அல்லாஹ்வின் அல்லாஹ்வுத எங்கள் வேதனை ரெண்டு அதில் தானே வேதனை போட முடியும் அப்போ இப்படி ஒரு வார்த்தை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுறாங்க இப்போ நாங்கள் வேதனையை பயப்படுகிறோம் அதாவை பயப்படுகிறோம் அந்த பயத்தால் எங்களுடைய உள்ளமெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டு எங்களுடைய ரத்தமெல்லாம் சுண்டி எங்களுடைய நேரமெல்லாம் மாறி இருக்கிறது முகமெல்லாம் மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சரி அதற்குண்டான கூலியை நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான்னு சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதை பயப்படுறீங்க அதாவது நரகத்தை பயப்படுறோம் அல்லாஹ்வு தஆலா பாதுகாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கழிச்சு போறாங்க கொஞ்சம் அப்படியே தூரத்தை போவாங்க இன்னொரு கூட்டம் அங்கே தொழுதுட்டு இருக்கு அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களும் இது போன்று இதை விட ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப வாடி போய் இருக்கிறாங்க என்னடா அங்க ஒரு மாட்டம் உள்ள ஒரு கோம பார்த்த கூட்டத்தை பார்த்தா இங்க ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க இவங்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டபோது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க நீங்கள் என்னம்மா இப்படி இருக்கிறீங்க ஏன் இப்படி உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க அப்போ அவங்க சொன்னாங்கல்ல சுபஹானல்லாஹ் நாங்கள் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நான் அல்லாஹ்வு தஆலா சொர்க்கத்தை தரணுமேன்னு ஏக்கத்தோடு நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம் என்ன சொன்னாங்க பொதுவாகவே ஹவுஃபும் இருக்கணும் ரஜாவும் இருக்கணும் நாம கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் எல்லாத்தையும் எழுதுவாங்க மா பைன ரஜாய் வல் ஹவ்ஃப் அப்படின்னு எழுதுவாங்க பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் உண்டான வணக்கம் இருக்குது சுபஹானல்லாஹ் அப்ப அங்க பயத்தின் மாத்திரம் கொடுத்தது ஒரு கூட்டம் இங்க ரஜா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் சொர்க்கத்தை நாங்கள் நுழைய வேண்டும் என்ற அந்த தேட்டமும் ஏக்கமும் அந்த தேட்டமும் ஏக்கத்தினுடைய வணக்கத்தின் காரணத்தால் எங்களுடைய உடம்பெல்லாம் மெலிந்து விட்டது நாங்கள் இப்படி நிறத்தால் காணப்படுகிறோம் என்று சொன்னாங்க அபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதான் உங்களை தருவோம் போங்க சொர்க்கத்தை நினைச்சிங்க அல்ல அவங்களை பறக்க செய்வா அப்படின்னு சொன்னாங்க அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு கூட்டத்தை பார்க்குறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னொரு கூட்டத்தை பார்க்குறாங்க அவங்க கொஞ்சம் பொலிவா இருக்கிறாங்க ஆனால் மெலிஞ்சிருக்கிறாங்க பொலிவா இருக்கிறாங்க நல்லா தெளிவா பொலிவுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி பொலிவா இருக்கிறாங்க தெளிவா இருக்குவாங்க தெளிவா இருக்கிறாங்க அப்படி இருக்கப்படக்கூடிய அந்த கூட்டத்தை கண்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க சொர்க்கத்தை ஆசை வச்சும் வணங்கல்ல நரகத்தை பயந்து வைங்கல்ல அல்லாஹ்வுடைய ரிலா வேணுங்கிற ஆதரவு வச்சு நாங்கள் வணங்கல ரப்பின் பொருத்த மாத்திரம் வேண்டும் அவன் பொருத்தத்தை நாங்கள் ஆதரவிக்க அல்லாஹ்வுத்தனம் எல்லாரையும் ரப்பு இல்லாலுமே அவன் பொருத்தத்தோடு வாழ தோஃபிச்சுவானாங்க அதனால தான் அடிக்கடி துவாச்சியிருக்கா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை உன் பொருத்தத்தோடு வாழ தோஃபிச்சுவாயா
தம்பதிகளுக்கு துவா செய்ய முடியும். ரப்பே ஒன்றுக்கும் ஒன்று ரசூலுக்கு பொருத்தமான முறையில் வாழ தோஃபீக்கையும் துவா செய்யும். அப்ப இவங்க சொன்னாங்க, ரப்பின் ஆதரவு தேடி 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 அந்த ஏக்கத்தால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி அந்த லகிச்சு இருக்கின்ற காரணத்தால் உடல் எல்லாம் எழுந்து விட்டது. இந்த மூணையும் வச்சு பாருங்க. இதை உலக செய்தியா சொன்னா அது வேற நாள் போயிட்டே இருக்கும் சார். உலக செய்தியை வச்சு மூணையும் இந்த காதல் எதிர்ச்சி இதெல்லாம் அப்படியே அப்படி வச்சு பார்த்தா தெரிஞ்சு இப்ப நேரம் இல்லை, வேண்டாம், அதெல்லாம் வெளிப்பீச்சு போயிட வேண்டாம். இப்ப இந்த மூணு விதத்திலும் அல்லாஹ்வின் அதாவை மாத்திரம் பயந்து தொழுகக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு கூட்டம், அல்லாஹ்வின் சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நினைத்து வணங்கக்கூடிய ஒரு கூட்டம், சொர்க்கமும் தந்தாலும் பரவாயில்லை நரகம் தந்தாலும் பரவாயில்லை ரப்பின் ரிதா இருந்தா போதும். ஆன்மீகவாதிகளுடைய உச்சக்கட்டமான நிலைமை தெரியுமா? ஆன்மீகவாதிகளுடைய உச்சக்கட்ட நிலை நரகத்தை படைச்சது அவன் தானே, சொர்க்கத்தை படைச்சது அவன் தானே, சொர்க்கத்தையும் படைத்தது அவன், நரகத்தையும் படைத்தது அவன். ஆன்மீகத்தை உச்சக்கட்டத்தை சொல்றேன். அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிய ஒரு மிகப்பெரும் ஒரு பிரமாண்டமான ஒரு ஷேகை அல்லாஹுத்தால ஹயாத்திலேயே அவங்களுடைய ஹயாத்திலேயே அல்லாஹ் காண எனக்கு தௌஃபீக். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நரகத்துல போட்டு அவன் ஆனந்தம் அடையன்னு சொன்னா அது பரவாயில்லை, அதுவும் அல்ஹம்துலில்லா. சொர்க்கத்துல வச்சு அதையும் ஆனந்தமாக்குன்னு சொன்னா அது அல்ஹம்துலில்லா. ரெண்டையும் அவன் புரிந்து கொண்டால் போதும். அப்படித்தானங்க, நரகத்துல போட்டு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுற அல்ஹம்துலில்லா, நரகத்தை படைச்சது நீ. சொர்க்கத்துல வச்சு ஆசைப்படுற அதுவும் அல்ஹம்துலில்லா, அதையும் படைச்சது நீ. உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும், அவ்வளவுதான். இப்ப இந்த மூணாவது கூட்டம் ரப்பின் பொருத்தத்தையும் நாடுகிறோம். சீதனா ஈசா அலி சலாத்து வசலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நாங்கள் ரப்பின் பொருத்தத்தை நாடுகிறோம், சொர்க்கத்தை ஆசைப்பட்டோ நரகத்தை பயந்தோ எங்களுடைய இபாதத்தை இல்லை, ரப்பின் பொருத்தம் என்று அந்த கூட்டம் சொன்ன பொழுது சீதனா ஈசா அலி சலாத்து வசலாம் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்களாம், நீங்க தான் உண்மையான சத்தியமான கூட்டம் சொன்னாங்க. சொன்ன வார்த்தை என்ன? நீங்க தான் தூய்மையான அல்லாஹ்வின் அடியார்கள், நீங்கள் தான் தூய்மையான கூட்டம், நீங்கள் எதை நாடுகிறீர்கள் அதை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படியானால் அருமையான சங்கீ மிக்கவர்கள், நம்முடைய வாழ்க்கையில ரப்பின் பொருத்தம் வேண்டும். அப்படி ரப்பின் பொருத்தம் இருந்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடும். அதனால தான் அன்னல் பெருமான் சொன்னார்கள், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க ரிலாக்கவல் ஜன்னா வஅஊது பிக்க மின் சுக்திக்க வன்னார். இறைவா, நரகத்தை விட்டும் உன் கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவது மாத்திரமல்ல, உன் பொருத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷனம் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக, அவனுடைய வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக, வாழும் காலமெல்லாம் உடல் ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்குனை மக்களுக்கும் நம் குடும்பத்தினருக்கும் ரப்புல் ஆலமீன் நல்ல நசீபாக்கி தந்தல்வானாக, பெற்றோர்களோடும் மனைவி மக்களோடும் ஹஜ்ஜின் நசீபையும் மாணவியின் சியாரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானாக. சங்கீமிக்கவர்களே, நம்முடைய வணக்கம் அல்லாஹுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும். நம்முடைய வணக்கத்தில் இஹ்லாசு உள்ள இருக்க வேண்டும். அப்படி உள்ள தீமை இருக்குமே ஆனால் ரப்பே அதை சீக்கிரமாக விரைவாக முறையில் அதை கபூல் செய்கிறான். ரப்புல் ஆலமீன் அது குறைவாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க இல்லையா, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வஹு வயின் கல்ல, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் அது நிறைவாக இருக்குமே ஆனால் நிரந்தரமாக இருக்குமே ஆனால் அதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். சங்கீமித்தவர்களே, நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அதை நிரந்தரமாக்கி தந்தல்வானா, அதை நிறைவாகி தந்தல்வானாக. நம்முடைய அமல்கள் எல்லாம் மிக மிக குறைவு, ரப்புல்லாஹ்வுடைய மேலான கருணையினால் நமக்கு நீண்ட ஆயுளை தந்து ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு எப்பொழுதும் நின்று வணங்கும் பாக்கியத்தை எல்லாம் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஆகிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.